Hello viewers, welcome to AK Info in Tamil. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய ஸ்டூடண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய லா காலேஜ் அட்மிஷன் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. நேற்று நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க, இன்னைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ், என்ன ஃபர்தராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தாலோ அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல லா காலேஜ் கோர்சஸ் பற்றியும் லா காலேஜில் உள்ள என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு பற்றி நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ தான், அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லா காலேஜ் வந்து அட்மிஷனில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கான டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து B.A LLB, அப்புறம் B.B.LLB, பிகாம், பிசி இந்த மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒன்றே ஒன்று தான், B.A LLB மட்டும்தான் பண்ண முடியும், சரிங்களா? அந்த காலேஜில் மட்டும்தான் ஒரு அஞ்சு விதமான கோர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. பட் எல்லா கோர்ஸுமே எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது, தனித்தனி சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பிகாம்னா காமர்ஸ் ஒரு குரூப்பாக எடுத்து படிச்சிருக்கணும், பிசிஏனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு குரூப்பாக எடுத்து படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க, அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. நம்ம 15 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருந்தோம். அது கீழே நம்ம முன்னால் பார்த்த காலேஜ் லிஸ்ட்டுமே இந்த காலேஜோட லிஸ்ட்டு தான் இருக்குது, சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, அப்புறம் திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15 ஸ்கூலில், அதாவது 15 டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் வந்து இருக்குது. அதில் ஒரு சில காலேஜ் மட்டும் ப்ரைவேட் காலேஜாக இருக்கும், மற்ற ஃபுல்லுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் சப்மிட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கான லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டே நான் பின் பண்ணி வைக்கிறேன், அதாவது கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நேம் வந்து நீங்கள் 10th இல்லை +2 மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, இதை நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஐடியும் பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயிலுக்கும் என்னது மொபைலுக்கு தான் வரும், வேறு எதுக்கும் வராது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அகெயின் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டாப்பில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 5 இயருக்கான கோர்ஸுக்கான இதை கொடுத்தீங்கன்னா லாகினோடைய ஐடியும் பாஸ்வேர்டும் எதில் வரைச்சுன்னா உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்திருக்கும், அதை பார்த்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு ஒன்றுமே இல்லை, உங்களோட டேட்டா பொறுத்து தான். ஐடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுதான் ஐடி, சரிங்களா? ஸோ அதை கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களோட பேர், என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்க, என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க, என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளாலே சொன்ன மாதிரி அவங்களோட நேம் வந்து 10th +2 மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஜெண்டர், அதுக்கப்புறம் ரிலீஜனை பொறுத்தவரை எல்லா ரிலீஜனுமே இருக்குது, கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜனில் வந்து கம்யூனிட்டி வைஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டியில் வந்து சப் கேட்டகரி வந்து என்னமோ கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கோங்க. +2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் முடிச்சிங்க, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக முடிச்சிங்களா, ஓகே சொல்லலாம், இல்லை சிபிஎஸ்சி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. +2 ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அதில் கேட்கக்கூடியது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தான், ரோல் நம்பர் இல்லை. ஸோ +2 முடிச்சிங்களா, அது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ரெகுலரில் முடிச்சிங்களா, அதுமாதிரி கேட்டிருக்காங்க. HSC ரெகுலரில் முடிச்சிருக்காங்களா, அப்புறம் வந்து என்ன லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க அட்ரஸ், அது பேசிக்காக உள்ள டீட்டெயில் தான் இருக்குது அட்ரஸ்லேயுமே, சரிங்களா? இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா +2 நம்ம எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட், சரிங்களா? அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், இந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குங்களா, காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளக்கூடிய, அதாவது உங்களுக்கு என்ன மேஜர் சப்ஜெக்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக உங்களோட லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துருப்பீங்களா, அந்த ரெண்டையும் கூட்டி கொடுத்துக்கோங்க, சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா முதல்ல மேக்ஸிமம் மார்க் வந்து 100 கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாள் இராணுவத்தில் இருக்கவங்க, ஃபிசிக்கல் சேலஞ்ச் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, அது நீங்கள் என்னமோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தாய்மொழி கேட்டிருக்காங்க, அது என்ன லாங்குவேஜ் அது கொடுத்துக்கோங்க. பேரண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கார்டியன் இருந்துச்சுன்னா கார்டியன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மந்த்லி இன்கம், சரிங்களா? ஆனுவல் இன்கம் கிடையாது, மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க, மந்த்லி இன்கம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து கார்ப்பரேஷனா, முனிசிபலா, அல்லது வந்து
வில்லேஜ் வந்து அதாவது பஞ்சாயத்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அது என்னவோ அது தெளிவாக கொடுத்துக்குவாங்க. அதேமாதிரி உங்களுடைய ஸ்கூலுமே என்ன நேட்டிவில் இருந்துச்சு கார்ப்பரேஷனாக அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்மே வில்லேஜா பஞ்சாயத்தா அந்த மாதிரி கேட்குறாங்க, அதுமாரி தெளிவாக கொடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கான ஒரு போனாஃபிட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. குறிப்பாக ஸோ ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் ப்ராசஸ் வந்து, லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக வச்சுருந்தாங்க, இப்போ இவ்வளோ தான் டீட்டெயிலே ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ப்ரிவியூவில் வந்து உங்களுடைய டீட்டெயிலோட நீங்கள் கொடுத்துருக்கூடிய என்டர் பண்ணக்கூடிய எல்லா டீம் கரெக்டாக பாருங்கள், மார்க்கை கண்டிப்பாக கரெக்டாக பாருங்கள். ஏன்னா மார்க்கை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்து தான் இது பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து கவுன்சிலிங் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு போகும். இது கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கான அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்ட் செக்ஷன் சரிங்களா. டாக்குமெண்ட்டில் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், ப்ளஸ் டூடைய மார்க் ஷீட்டு, டென்த்து மார்க் ஷீட்டு, அப்புறம் நீங்கள் சிக்ஸ்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா போனாஃபிட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இவ்வளோ கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ளே படிக்கலாம்னா போனாஃபிட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே இருக்கும் சரிங்களா. இதுதான் ரூலாக கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடாது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு வந்து 10-50 கேபிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இமேஜ் அப்படி தான், அந்த கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோ இருக்கணும் சரிங்களா. மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஃபோட்டோவில் போட்டு அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்லோடு ஆகும், இல்லைனா நீங்கள் அப்லோடு ஆகாது சரிங்களா. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ கேட்கும், அடுத்து வந்து சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இந்த பிசிஎம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில ரிசர்வேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக ஆகலாம் சரிங்களா. இந்த போனாஃபிட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்ன மாதிரியான போனாஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸ்கூலில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறது சரிங்களா. நான் அது வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, டெபிட் அதாவது கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து எது இருந்தாலுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஈஸியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே ஜென்ரேட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸே இவ்வளோ தான். நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் என்டர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும், உங்களோட ப்ளஸ் டூ மார்க் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா மொத்தமே முடிஞ்சிடும். உங்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவுன்சிலிங் 1, 2, 3 சொல்லிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க், உங்களுடைய கம்யூனிட்டி வாய்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேஸ்ட் வாய்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பிஏ எல்எல்பிக்கு தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க, அதாவது பிபி எல்எல்பி போட போகிறீங்க, பிசிஏ எல்எல்பி போட போகிறீங்க, பிகாம் எல்எல்பி போட போகிறீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஐடி கலெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான ப்ரைஸ், ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா. கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 தான் ஃபீஸ் இருக்கும், 1000-1500 வருஷத்துக்கே வந்து 2000-3000 தான் இருக்கும். பட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்டர்னலில் வந்து அப்படி கிடையாது, லேக் கணக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. வித் ஹாஸ்டல்னால் அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்டர்னல் சரிங்களா. அதில் வந்து 5 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸன் ப்ளஸ் வந்து லா காலேஜ் டீட்டெயிலை பொறுத்தையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ லா காலேஜில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபார்மை ஃபில் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், பேமெண்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதில் வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் அதாவது கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சு தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிக்கு வந்து 40% இருந்தாலே அப்ளை பண்ணலாம், அதர் கேஸ்ட்டுக்கு வந்து 45% மேலே, அதாவது நீங்கள் ஜென்ரலாகவே 50% மேலே இருந்தால் எலிஜிபிள் சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி உள்ளவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கவுன்சிலிங் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 மேலே இருந்துச்சுன்னா உங்களோட பெர்சன்டேஜ் ஓவரால் பெர்சன்டேஜே வந்து உங்களோட 75 மேலே இருக்குன்னா கன்ஃபார்ம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 70 கூட ஒரு சில காலேஜ் கிடைக்காம போகலாம், ஆனால் நீங்கள் 75 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 50% இருந்தாலும் எலிஜிபிள் சரிங்களா. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஜ் லிமிட் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா லா காலேஜுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.